ஹலோ வேல்ட் ஃபார் எவர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போகும்போதோ இல்லைனா வந்து சம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு யாராச்சும் உங்ககிட்ட கேட்கும் போதோ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க சான்சஸ் வந்து இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளும் படிச்சிருவோம். ஸோ அதை வந்து ஒன் லைனில் எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ இன்ஜின்னா என்னென்னு கேட்பாங்க, இல்லைனா மோட்ருனா என்னென்னு கேட்பாங்க, பம்பு மிஷின் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஸோ ஒன்லைனில் நம்ம எப்படிலாம் அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மிஷின்னா வந்து சம் எனர்ஜியிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இன்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்லேருந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து டர்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இதே பம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைனட்டிக் எனர்ஜிலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இதே வந்து மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஒரு கியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டு டிரான்ஸ்மிட் த பவர், பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். கியரும் அதே தான், பெல்ட்டு செயின் அதுவும் வந்து டு டிரான்ஸ்மிட் த பவர். ஸோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி இருக்க தான் அந்த செயின் அந்த பெல்ட் எல்லாமே. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் உள்ள, அதாவது இப்போ வந்து ஒரு ஏசி ஒரு ஃப்ரிட்ஜ் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா எவாப்ரேட்டர் கண்டென்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ எவாப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட்லேருந்து வேப்பர் ஸ்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து எவாப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து கண்டென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ஸ்டேஜிலேருந்து லிக்யூட் ஸ்டேஜாக மாற்றுறதுக்கு வந்து கண்டென்சர் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு இது. ஸோ இது மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அங்கங்கே நம்ம எல்லாமே மெக்கானிக்கலாக யூஸ் பண்ணுறது, அதை தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லப்பட்ட ஒரு இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறையா இடத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து யாராச்சும் கேட்கும் போது நம்ம ஆன்லைனில் சொல்லலாம், இல்லைனா வந்து இன்டர்வியூவில் கேட்கும்போது சொல்லலாம். ஸோ இதில் எவ்வளோ சின்ன மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் பா. ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.